இலங்கை அணியுடனான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. விராட் கோலி விளையாடும் 100வது டெஸ்ட் போட்டி என்பதால் அவரின் ஆட்டத்தின் மீதுதான் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. எனினும் 45 ரன்கள் அடித்திருந்த போது எம்பிள் டேனியவன் பந்து வீச்சில் எதிர்பாராத விதமாக அவுட் ஆனார். கோலியின் 100வது டெஸ்டில் இவ்வளவுதானா என்று சோகமடைந்த ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தினார் ரோஹித். அதாவது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பந்து வீச்சிற்குள் களத்திற்குள் சென்றபோது விராட் கோலியும் சென்றார். ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா அவரை திடீரென தடுத்து நிறுத்தி மீண்டும் உள்ளே சென்றுவிட்டு வெளியே வாருங்கள் என்று கூறினார். எதற்காக இப்படி கூறுகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. பின்னர் கோலி உள்ளே சென்ற பிறகுதான் தெரிய வந்தது, காட் ஆஃப் ஹானர் மரியாதை கொடுப்பதற்காகத்தான் ரோஹித் அப்படி செய்துள்ளார். இருபுறமும் இந்திய வீரர்கள் நின்று கைதட்ட விராட் கோலி நடுவில் பெருமையுடன் சிரித்துக் கொண்டே நடந்து வந்தார். இதுபோன்ற மரியாதைகள் கிரிக்கெட்டில் பெரும் சாதனைகளை கடந்தவர்களுக்கு மட்டுமே கொடுப்பவை ஆகும் என்று விராட் கோலிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருவதுடன் தற்போது இந்த வீடியோவானதும் இணையத்தில் வைரலாகி வருகிறது.